இந்திய விமானப்படைக்கு மரியாதை செலுத்தும் விதமாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் உள்ள பம்ரௌலி விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படை தினம் கொண்டாடப்படுகிறது. நாட்டு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் அனைத்து மாவீரர்களின் தன்னலமற்ற பங்களிப்பை நினைவுபடுத்தும் வகையில் இந்திய விமானப்படை தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. விமானப்படை வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் அதிகாரிகளின் வீரத்தை காட்டவும் பல ஆண்டுகளாக நாடு கட்டி எழுப்பிய நற்பெயரை வெளிப்படுத்தும் வகையிலும் விமானங்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. விமான அணிவகுப்பில் பங்கேற்ற பல்வேறு வகையான போர் விமானங்கள் இந்திய விமானப்படையின் வலிமையை பறைசாற்றும் விதமாக அமைந்திருந்தது. இதனை விமானப்படை தலைமை தளபதி வி.ஆர். சௌதரி பார்வையிட்டதோடு விமானப்படை வீரர்களின் கண் கவரும் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். முன்னதாக சார்ட்டர் ஹெலிகாப்டர்கள் வானில் வட்டமடித்தபடி சாகசத்தில் ஈடுபட்டதன் காட்சிகள் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. இசை வாத்தியங்கள் முழங்க விமானப்படை வீரர்கள் மிடுக்கான நடை நடந்து சென்றது காண்போரின் கண்களுக்கு விருந்தாக அமைந்திருந்தது. விமானப்படை தினத்தை முன்னிட்டு ஜீப் ஒன்றை கன நேரத்தில் பல பாகங்களாக பிரித்து சில வினாடிகளிலேயே மீண்டும் அதனை ஜீப்பாக வீரர்கள் ஒன்றிணைத்தது காண்போரை வாய் பிளக்க வைத்தது. போர் விமானத்தில் வீரர்கள் சிலர் தொங்கியபடியே சாகசத்தில் ஈடுபட்டது காண்போரை மிரள வைத்தது. அது மட்டுமின்றி துப்பாக்கிகளை கொண்டு வீரர்கள் சாகசத்தில் ஈடுபட்டது பார்வையாளர்களுக்கு விருந்தாக அமைந்திருந்தது. இதனிடையே நாட்டுக்கான சேவையில் சிறப்பாக பணியாற்றிய விமானப்படை வீரர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு விமானப்படை தலைமை தளபதி வி.ஆர். சௌதரி பதக்கங்களையும் விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து விமானப்படை தினத்தை ஒட்டி சிறப்புரையாற்றிய அவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இலகுரக போர் விமானங்கள் உலக அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டதாக கூறி பெருமிதம் கொண்டார். முன்னதாக இந்திய விமானப்படையின் புதிய கொடியை விமானப்படை தலைமை தளபதி சௌதரி நாட்டுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.